हेलो हाय व्यूअर्स, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விக்ரம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மூவி இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இதல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, கமல் அண்ட் ஃபாரத் ஃபாசில் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டுருக்காரு. லோகேஷ் காங்கராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்தோட கதைய பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாஃபியா, சோ அந்த மாஃபியா வந்து கமலோட பையனை கொன்னுருது, அதாவது காளிதாஸ் ஜெயராம. சோ அவர் பையனை கொன்னவங்கள கமல் எப்படி பழி வாங்கினாரு, கமல் எப்படி விஜய் சேதுபதி கேங்க பழி வாங்கினாருன்றதுதான் இந்த படத்தோட கதை. ஒரு ஒன்லைனா பாத்தீங்கன்னா, சோ இது வந்து ஒரு ஒன்லைனா பாக்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைனா இருக்கும். பட் ஆனா அது அந்த ஒன்லைன் யார்கிட்ட இருக்குன்றதுதான் மேட்டர். லோகேஷ் நாகராஜ் கிட்ட இருக்கு. சோனால அவரை பத்தி, லோகேஷ் நாகராஜை பத்தி எல்லாருக்குமே தெரியும், தரமா படம் எடுக்கிற ஆளு. இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு, இது ஒரு நார்மல் கமர்ஷியல் ஸ்கிரிப்ட் தான், இதை வச்சுட்டு அவரோட லோகேஷ் நாகராஜ் படம்னு ஒன்று இருக்கும், அவரோட ஸ்டைல் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டைல தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமலோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் சொல்லியே ஆகணும், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வரைக்கும் அவரோட ஒரு இத்தனை வருஷம் நடிச்ச அவர் கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ பெஸ்ட்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும் அவரோட ஒவ்வொரு ஆக்டிங், அவரோட மேனரிசம், அவரோட ஸ்டைல். ஸோ அதெல்லாமே ரொம்ப பிரிச்சு மேஞ்சிருக்காரு, அவ்வளோ மாசாக இருந்தது. ஸோ இப்போ பேசுகிற என் வாய்ஸை கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் படத்தில் எவ்வளோ கூஸ் பம்ப் சீன்ஸ் இருக்குன்றது. ஸோ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு ஃபேன் பாயாக எவ்வளோ பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கமல் ஃபேன் தான். ஸோ லோகேஷ் கனகராஜ் அப்படி செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம் அந்த படத்தில் கமலை. கமலோட ஆக்டிங் அது எல்லாமே வந்து அவர் கண்ணில் நடித்தார். ஸோ ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகிற சீன் இருக்கும், அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. ஸோ வந்து கமல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது கமலோட சம்பவம்னு சொல்லலாம். அப்படி பிடிச்ச ஆண்டவர் மாஸ்க் பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஸோ வந்து கமலோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ஆக்டிங் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு, இன்னும் கொஞ்சம் மாஸாக கொடுத்துருக்காரு. லோகேஷ் நாகராஜ் அவர் ஒரு ஃபேன் பாயாக எப்படிலாம் கமலை காட்டணும்னு ஆசைப்பட்டாரோ அது இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருக்காரு, கமலோட ரோல். அதே மாதிரி மெயினாக பாராட்ட வேண்டியது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட ரோல் ரொம்ப வேற லெவல் இருந்தது. போன படம் லோகேஷ் கனகராஜ் கூட விஜய் சேதுபதி பண்ண படம் மாஸ்டர், அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ விஜயோட விஜய் சேதுபதிக்கு அவ்வளவு ஒரு மாசான ஒரு ரோல் கொடுத்தாரு. சேம் அதுதான் இங்கேயும் பண்ணிருக்காரு. இந்த பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு வேற லெவல் ரோல், அவருக்கு அந்த தங்கப்பல்லு வச்சுக்கிட்டு, அவர் அந்த ட்ரக் ஏத்திக்கிட்டு வந்து சண்டை போடுறது, அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பிசிக் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே நேச்சுரலா தான் இருக்கும். ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரோட நேச்சுரல் பிசிக் தான், அவருக்கு சிக்ஸ் பேக்ஸ் மாதிரிலாம் கிடையாது. பட் அதுலயும் வந்து அவர் ஓப்பனிங் சீனே ஷர்ட்லெஸ்ஸாக அந்த ஒரு நடந்து வர அந்த சீன்லாம் ரொம்ப தட்லை, வேற லெவலில் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி இல்லை மாஸ்டரோடே இதில் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அவரோட வில்லனிசம் வேற லெவலில் இருந்தது. ஸோ இல்லை விஜய் சேதுபதி ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு, டில் கிளைமேக்ஸ் வைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இல்லை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில், ஸோ ஃபஹத் ஃபாசிலை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக மலையாள மூவிஸ் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஆக்டர்னு, கண்ணிலே நடிப்பார் அந்த மாதிரி ஒரு ஆக்டர். அவர் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் தான் ஒரு மெயின் கேரக்டராக இருந்தார், செகண்ட் ஹாஃப்ல அவர் கொஞ்சம் கொஞ்சம் சீன் தான் வந்தார். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த ஒன்று ரெண்டு ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாரும் படம் பார்க்காதவங்க மூவி பார்த்துட்டு கூட பார்க்கலாம், ஸ்பாய்லர்ஸ் வேணாம்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமல் வந்து மோஸ்ட் ஆஃப் சீன் வரமாட்டார், ஒரு 10-15 நிமிஷம் தான் வருவார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறம் ப்ரீ இன்டர்வல் சீனில் தான் கமல் வருவார். ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதிகமாக தாங்கினது பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற சீன் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாசில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு பக்கம் ஃபர்த் ஃபாசிலும் விஜய் சேதுபதி தான் தாங்கி பிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்லேருந்து தான் கமல் கிளைமேக்ஸ் வைக்கு அவரோட ஆண்டவர் சம்பவம் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்த் ஃபாசில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருந்தார், ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரோல் அவருக்கு இது தமிழில். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படம் நடிச்சிருந்தாரு, அதில் அவருக்கு ஒரு மொக்க ரோல் தான் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். பட் ஆனால் இந்த படத்தில் ஃபர்த் ஃபாசிலுக்கு லோகேஷ் நாகராஜ் கரெக்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கமல், விஜய் சேதுபதி, ஃபர்த் ஃபாசில் மூணு பேருமே ஒரு அவங்க மெயின் ஆக்டர்ஸ், ஒரு லீட் ஆக்டர்ஸ், ஒரு நடிப்பின் அசுரர்கள் கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க மூணு பேருமே என்னோட ஃபேவரட் காமனாகவே, இவங்க எல்லாமே ஒரு பெஸ்ட் ஆக்டர்ஸ் ஆக்டிங் வைஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க மூணு பேர்கிட்ட வந்து கரெக்டான அந்த ஆக்டிங்கை வாங்கியிருக்காரு. மெயினாக ரைட்டிங் மூணு பேருக்குமே பார்த்து பார்த்து எழுதியிருக்காரு. ஒரு படத்தில் ஒரு ஹீரோவுக்கு ரைட்டிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், அந்த கேரக்டர் கரெக்டாக கொண்டு வர அது நிறையா பெரிய ஹீரோஸ் படமே சுதப்புது. பட் இதில் வந்து இவ்வளோ மூணு பெரிய ஹீரோஸ்க்குமே வந்து லோகேஷ் நாகராஜ் வந்து ஒரு தரமான ஒரு ரைட்டிங் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த கேரக்டர்ஸ் அப்படி வடிவமைச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நரேன் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கமல் கேங்கில் ஒரு ஆளா. ஸோ வந்து நரேன் எல்லாருக்கும் தெரியுது, மாதிரி அஞ்சாதே இந்த மாதிரி படம் பண்ண ஒரு ஒரு பெரிய ஆக்டர், அந்த ஒரு ஏர்லி 2000ல நல்லா பண்ணியிருந்த ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், கொஞ்சம் ஒரு பெரிய கேப் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அவருக்கும் ஒரு ரொம்ப நீட்டான ரோல், உண்மையாக ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் கொடுத்துருக்காரு. அவருக்கு இது வந்து ஒரு கெரியரில் இது ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும், திரும்பி அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் அவர் பார்க்க அதே மாதிரி தான் கொஞ்சம் எங்கே இருக்கா, கொஞ்சம் வயசானது தெரியுது, பட் இன்னும் அது மாதிரி தான் எங்கே இருக்கோ. அவரோட ஆக்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்தது. லோகேஷ் நாகராஜ் அவரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டருமே ரொம்ப நீட்டாக லோகேஷ் நாகராஜ் ரைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து சிவானி நாராயணன், அவங்க பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சிவானி நாராயணன், அவங்க ஒரு சின்ன ரோல் தான் வராங்க விஜய் சேதுபதிக்கு ஒய்ஃபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இவர் சேட்டா விக்ரம் வேதா
படத்துல ஒருவர் பாத்தீங்கன்னா சேட்டா அவர் வந்து இதுல ஒரு ரோல் பண்ணிருக்காரு. சோ அவருதும் நல்லா இருந்தது. அதே மாதிரி காயத்ரி ஆக்ட்ரஸ் காயத்ரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பேரா பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட ரோலுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா செம்பன் வினோத் ஜோஸ். சோ இவர் வந்து ஒரு மலையாளத்துல ஒரு வந்து ஒரு லீடு சைட் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம்லாம் மலையாளத்துல பண்ணுவாரு. அதே மாதிரி இப்ப தமிழ்லயும் ஒரு ஒன்று ரெண்டு படம் நடிச்சிட்டு வராரு. இதுல அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டரா பண்ணிருக்காரு. சோ அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, நீட்டா பண்ணியிருந்தாரு. இதுல செம்பன் வினோத் ஜோஸ் அவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டரா இருந்தது படத்துல பாத்தீங்கன்னா டில் எண்ட் வைக்கு. சோ அவருக்கு வந்து ஒரு மெயின் ஒரு பொசிஷன் தான் கொடுத்திருக்காரு லோகேஷ் நடராஜன் சொல்லலாம். ஒரு சிம்பிள் ரோலா இல்லாம படத்துல இங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ரொம்ப மெயினா தான் இருக்காங்க ஒரு ஒரு பாயிண்ட்ல. அதுல இவரோட ரோலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் குரு சோமசுந்தரம், அவர் ஒரு படத்துல ஒரு 10-15 நிமிஷம் தான் வராரு. சோ குரு சோமசுந்தரம் தெரியும், லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா மின்னல் முரளி படத்துல வில்லனிசம் வேற லெவல்ல காமிச்சாரு. பட் இதுல வந்து ஒரு கமலோட ஃப்ரெண்டா அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்ரா ஏஜென்டா வந்து வராரு, ஒரு ரா ஏஜென்டா. சோ இதுல பாத்தீங்கன்னா அவர் குரு சோமசுந்தரம் ஒரு சின்ன ரோல் தான் கிளைமேக்ஸ்ல, ஆனா நச்சுன்னு பண்ணியிருந்தாரு அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்தான பாரதி படத்துல வந்திருக்காரு. அவர் ஆக்சுவலா ஒரு இந்த படத்துல நல்லா காமெடி தான் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. சின்ன ரோலா இருந்தாலும் அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த காமெடி அந்த மேனரிசம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா காளிதாஸ் ஜெயராம் அவருக்கு வந்து இது வந்து ஒரு தமிழ்ல ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு வெப்சீரிஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. இப்ப தமிழ்ல வந்து அவருக்கு இது ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். ஒரு முக்கியமான ரோல், அவரை வச்சுதான் படமே மூவ் ஆகுதுன்றதுனால அவருக்கு ஒரு சின்ன ரோலா இருந்தாலுமே அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலா இருந்தது. அதுக்காக அவர் காளிதாஸ் ஜெயராம் அவரோட ரோலை ரொம்பவே நீட்டா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து சூர்யா எஸ்பெஷலி இதை பாராட்டியே ஆகணும். அன்எக்ஸ்பெக்டட் சொல்ல போனா ஆக்சுவலா ஸ்பாயிலராவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நான் சூர்யான்னு சொல்றது இது வந்து பெருசா ஸ்பாயிலரா தெரியாது எல்லாருக்கும், ஏன்னா அது ஆல்ரெடி மீடியாவே எல்லாருமே வெளியே சொல்லிட்டாங்க. சூர்யா படத்துல நடிக்கிறார், லோகேஷ் நடராஜே போஸ்ட் போட்டார். ஆக்சுவலா அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் வெளியே லீக் ஆகும், சர்ப்ரைஸா இருந்தா வேற லெவலா இருந்திருக்கும். சூர்யா லாஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் அவரோட சீன் வருது, வேரட்டி இருக்காரு மனுஷன் சூர்யாவை. நானே இந்த அளவுக்கு சூர்யா இவ்வளவு ஒரு மாசம் நான் பார்த்ததில்ல. அவரோட லுக் எல்லாமே ஆக்சுவலா அது அது வந்து அவர் வந்து பாலா படத்துக்காக போட்ட லுக்குன்னு நினைக்கிறேன். அவரோட கெட்டப் அது எல்லாமே வந்து பாலா படம் ஷூட்டிங்ல இருந்து இது வந்து சும்மா ஒரு நாள் நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கெட்டப் எல்லாமே பார்த்தா அது பாலா படத்துல கெட்டப் தான். அப்படியே அந்த ஒரு கேங்ஸ்டர் ஸ்டைல்ல மாசா இருக்காரு அவரு. ஒரு சரியான ஒரு இது இது பாத்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து நீங்க கைதி படம் பார்த்தோம்னா இந்த படம் லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் புரியும். மத்தபடி மிட்டுக்கும் இதுக்கு இது சம்மந்தம் இல்லை. லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சீன் பாத்தீங்கன்னா அது நீங்க வந்து கைதி படம் பார்த்திருந்தீங்கன்னா புரியும். ஸோ இது அப்படியே ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்ட் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, எனக்கு அப்படிதான் தோணுது. உடனே மார்வல் ஃபேன்ஸ் வந்து அதுவும் இதுவும் ஒன்னான்றது, பட் எனக்கு பார்க்க அப்படி இருக்கு. ஸோ லோகேஷ் நடராஜ் எனக்கு இதை பார்க்கும்போது தெரியுது லோகேஷ் நடராஜ் கண்டிப்பா வந்து பார்ட் டூ எடுப்பாருன்றது, கைதியோட பார்ட் டூ எடுப்பாருன்றது ஆக்சுவலா. ஸோ இதுலையும் பாத்தீங்கன்னா வந்து சூர்யாவோட ரோல் அப்படி நீட்டா இருந்தது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன 5 மினிட்ஸ் ரோலா இருந்தாலுமே நல்லா இருந்தது. ஆனா எனக்கு இதுல ஒன்னு தெரிஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா, கைதியில வந்து முக்கியமான வில்லன் யாரு, அந்த அடைக்கலத்துக்கு மேல வில்லன் யாருன்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை இருந்தது. கைதியோட கிளைமேக்ஸ் முடியும் போதே அப்படியே தான் முடிச்சா கைதி டூல காட்டலான்றது. பட் அந்த முக்கியமான ஆள் யாருன்றது நமக்கு இதுல ரிவல் ஆயிடுச்சு, அது சூர்யா தான் அப்படின்றது. மேபி சூர்யா கைதி டூல நடிப்பாரான்றது கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அது என்னன்றது பொறுத்திருந்தா பாக்கணும் லோகேஷ் நடராஜ். ஸோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மெயினா அனிருத் பாத்தீங்கன்னா அவர் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காரு அனிருத்துல. அவரோட பிஜிஎம் இப்ப வர வர கோலிவுட் சினிமாவை காப்பாத்துறதே அவரு தான் கூட சொல்லலாம். எல்லா படத்துலயும் அவரோட பிஜிஎம் மூலியமா படத்தை காப்பாது. ஆனா இந்த படம் வந்து எல்லா மொத்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப நல்லா பண்ணி மொத்த பெர்ஃபார்மன்ஸோட தான் இந்த படத்தை சூப்பரா தூக்கி போய் எடுத்திருக்காங்க. அனிருத்தோட பிஜிஎம்ல ஒரு பெரிய ஒரு பிளஸ் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணிருக்காரு. சாங்கும் அந்த பத்தல பத்தல சாங் நல்லா இருந்தது அந்த சாண்டி மாஸ்டரோட கோரியோகிராஃபில. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா கிரீஷ் கங்காதரன் ரொம்ப அருமையான ஒரு சினிமாடோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு 70-80% வந்து நைட்டில் தான் நடக்குது. ஸோ நைட் ஷூட்டுன்றதுனால இந்த கேமரா ஆங்கிள்ஸ் அந்த டார்க்கான ஒரு பிளேஸில் வைக்கிற அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ இதில் அவரோட சினிமாடோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபிலோமின் ராஜ். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 55 minutes கிட்ட, ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours கிட்ட தான் படம் போகுது. இவ்வளோ லென்த்தான படம் இப்போ நம்ம ஊரில் யாரும் பெரிய படம்னா யாரும் பார்க்கறதுல ரொம்ப லேக் அப்படி இப்படின்றாங்க. அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன லேக் கூட படல, ஏன்னா இவ்வளோ 3 hours போனதுக்கு சின்ன லேக் இல்லாத ஒரே காரணம் லோகேஷ் நடராஜ். அவரோட ரைட்டிங் அப்படி உட்காந்து படத்தை எழுதியிருக்காரு, ஒரு இடத்துல ஒரு மைனஸ் சொல்லக்கூடாது யாருமே, ஒரு போர் அடிக்கூடாது எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஃபிஜிக் படம் தான் கொடுத்துருக்காரு அவர். ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் அந்த படம் வந்து பிடிக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து ஒரு ஆக்ஷன் மூவிஸ் இந்த மாதிரி மூவிஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எனக்கு காமனாக இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணணும், நம்மளா எல்லா ஃபேன்ஸுமே போய் பார்ப்பாங்க. ஜென்ரலாக சொல்ல போனீங்கன்னா கமலுக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எல்லா ஆக்டர் ஃபேன்ஸுமே கண்டிப்பாக கமல் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஈவன் நானும் பார்த்தீங்கன்னா கமல் ஒரு ஃபேனாகவே இருப்பேன்னு சொல்லலாம், ஏன்னா அவரோட ஆக்டிங்க்கு அப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர் வந்து ஒரு காமன் நியூட்ரல் ஃபேன்ஸ் வச்சிருக்காரு கமல். ஸோ அவர் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் நடராஜ் கரெக்டாக மலையாளம் ஆக்டர்ஸ் அண்ட் தமிழ் ஆக்டர்ஸ் இதை எடுத்து கொண்டு போய் ஒரு பேன் இண்டியா ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு பேன் இண்டியா மூவியாக பண்ணிட்டாரு. இன்னும் அவர் யாரும் போயிட்டு ஹிந்தி ஆக்டர்ஸ் தான் இங்கே கூப்பிட்டு வந்து இந்த படத்தை நடிக்க வச்சுக்கல. நான் நடிக்க வச்சுருந்தா இன்னும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பேன் இண்டியா மூவியாகவே இருந்திருக்கும்.
ஸோ ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே ரொம்ப பக்கவாக இருந்தா எனக்கு அதுதான் அந்த படத்தில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா சில படங்கள் நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும், ஒரு சில கேரக்டர்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் இதில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஈஸியாக என்ன தான் டெப்த்தாக பார்த்தாலும் இந்த கேரக்டர் பேஸ்டா அப்படின்னு சொல்ல தோணலை. ஏன்னா எல்லா கேரக்டருமே அப்படியே நீட்டாக பார்த்து பார்த்து எழுதியிருக்காரு. நிறைய ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் ஓரளவு இருக்கு, அதுவும் எடிட்டிங்கில் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்தளவுக்கு ரத்தத்தை காட்டாமல் ஓரளவுக்கு காமிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படத்துக்கும் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த ஒரு அனிருத்தோட இன்னும் ஒரு மாசான ஒரு சாங் வச்சிருக்கலாம் ஏதாவது. ஸோ அது வந்து ஒரு பிஜிஎம்லேயே கவர் பண்ணிட்டு போயிட்டாரு படத்தில் சாங் இருக்கும். அது வந்து ஈகிள் இஸ் கம்மிங் அதெல்லாம் வரும்போது வேற லெவலாக இருந்தது. அதுமாதிரி ப்ரீ இன்டர்வல் சீனை நான் ரொம்பவே ரசிச்சு அப்படி பார்த்த ஒரு ட்விஸ்ட் இருக்கு ப்ரீ இன்டர்வல் சீன். அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நான் வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ப்ரீ இன்டர்வல் சீன் அப்படி இருந்தது. ஸோ அதில் அந்த நாயகன் மீண்டும் வர அந்த சாங் வேற லெவல் இருந்தது. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அவ்வளோ ஒரு குஸ்பம்பா இருந்தது. ஒரு நார்மல் ஒரு இவன் ஒரு ஃபேனாக போய் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஆடியன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ ஒரு குஸ்பம் இருக்கும். ஏன்னா எல்லாரும் எந்த ஒரு இடத்துல குஸ்பம் ஆகாமல் இருக்க முடியாது. சில பேருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு லோகேஷ் நாகராஜ் இப்படி எடுத்துருப்பாருன்றது எதிர்பார்க்கல. ரொம்ப பொறுமையாக உட்காந்து அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணியிருக்காரு. பார்த்தாலே தெரிஞ்சு இது ஒரு பக்கா லோகேஷ் நாகராஜ் படம். ஸோ இதுக்கு முன்னாடி மாஸ்டர் படம் அவர் எடுக்கும்போது நான் நினைச்சேன் இது லோகேஷ் நாகராஜ் படம் மாதிரி இல்லைன்றது. பட் இது அவர் வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருக்காரு. அது ஒரு ரீசன் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு லோகேஷ் நாகராஜ், மாஸ்டர் படத்தை நான் ரொம்ப ஒரு அவசரமாக எடுத்தேன், இது வந்து விஜயோட கால்ஷீட்டை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக எடுத்துன்றது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி 68 பார்த்தீங்கன்னா லோகேஷ் நாகராஜ் தான் பண்ண போறாரு. அது ஃபுல் லோகேஷ் நாகராஜ் சம்பவமாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. பாப்போம் நம்ம தளபதி வச்சு அவர் எப்படி எடுக்கிறாருன்றது. ஓவராலாகவே இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமலிசம்னே சொல்லலாம். ஒரு ஃபேன் பாய் எந்த அளவுக்கு செதுக்க முடியுமோ செதுக்கிருக்காரு. ஆனால் இப்போ சில டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய் சம்பவம் ஃபேன் பாய் சம்பவம்னு எடுக்கிறன்ற பேரில் சொதப்பி வச்சிடறாங்க. நான் டேரக்டர் பேரை சொல்ல விரும்பல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவர் தான் ரியல் ஃபேன் பாய். அப்படி அந்த மாதிரி தரமாக எடுத்திருக்காரு கமலை. எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ கமல் படம் நான் பார்த்துருப்பேன், எவ்வளோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த மாஸ் அதுவும் அந்த லோக்கல் சென்னை ஸ்லாங்லாம் பேசுகிறாரு, அது வேற லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சேதுபதி கமல் அண்ட் ஃபஹத் ஃபாசில் மூணு பேரோட கேரக்டர் ரொம்பவே பக்காவாக ஒரு படம் தான் ஒரு கரெக்டான விஷயம். இதில் ஒருத்தரோட கேரக்டராக ஒரு சுமாராக இருந்தால் கூட படம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி படத்தில் வந்து அந்த ஒரு குழந்தை நடிச்சிருக்கு, அந்த குழந்தை ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்குன்னே சொல்லலாம். படம் ஃபுல்லாக அந்த குழந்தை வருது. ஸோ அந்த குழந்தை நல்லா நடிச்சிருக்கு. அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு கேரக்டேக்கராக ஒருத்தங்க இருக்காங்க வீட்டில், ஒரு வயசானவங்க. ஆக்சுவலாக அவங்க ஏதோ ஒரு வயசான ஆள் நார்மலான ஆள் தான் நினச்சேன். ஏன்னா படத்தை அடுத்த சீன் அவங்களை காட்டணும். கடைசியில் பார்த்தா அவங்களும் ஒரு எக்ஸ்ஆர் ஏஜென்ட்டு கமல் கூட நடிச்சிருக்காருன்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டான ஒரு ஃபைட் சீன் வருது. அதில் அந்த லேடி ரொம்பவே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் தெரியல ஆக்சுவலாக. அந்த லேடி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஆக்ஷன் சீன் ஒரு 3-4 minutes ஒரு ஆக்ஷன் சீன் வருது. அது அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்பவே ஷாக்காக இருந்தது. ஸோ படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேற லெவல் கூஸ் பம்ப் கொடுத்துருக்கு இந்த படம். ஸோ இந்த படம் வந்து எல்லாருமே போய் தேர்தல போய் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்ச குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு தான் இந்த படம் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணாதுன்னு எனக்கு தோணுது. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லேயே போய் ரொம்ப இந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் இந்த காமெடி சப்ஜெக்ட் பார்க்குறவங்க காமன் ஆடியன்ஸாக போய் யார் உட்காந்தாலுமே இந்த படம் வந்து தேட்டரில் வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கத்தி கத்தி தொண்டை தான் போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்டோட ஒரு ஃபுல் படம் நான் பார்த்து உண்மையிலே ரொம்ப வருஷம் ஆகுது. இந்த வருஷம் வந்து எல்லா எக்ஸ்பெக்டேஷனோட வந்து எல்லா படமுமே வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் போயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்லேயே இந்த வருஷம் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க படம் எனக்கு இதுதான் தோணுது. கண்டிப்பாக இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். தமிழ் சினிமாவை லோகேஷ் நாகராஜ் ஒரு ஹாலிவுட் சேனலுக்கு கொண்டு போவாருன்றதை நம்மளாம் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் தமிழ் படங்களை புகுந்து பேசுகிற அளவுக்கு அவர் கொண்டு போவார் நம்மளை. இது மாதிரி ஷங்கர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இப்போ அவர் ஒரு மாதிரி போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் நாகராஜ் அவரோட பிரெயின் அவரோட இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ஸை வச்சுக்கிட்டு இன்னும் அவர் தமிழ் சினிமாவை எங்கேயோ கொண்டு போவார். நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடக சினிமா இப்போ தெலுங்கு சினிமா மாதிரி நம்மளாலேயும் ஒரு 1000 crore கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு படம் எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த படமே கண்டிப்பாக 500 crore அபோவ் கலெக்ஷன் போகுன்றது நம்மளாம். அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக இருக்குது. நானும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் என்ன நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் படம் பார்க்க வேணாம், கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் ரொம்பவே ஏமாந்துட்டோம், ஒரு 3-4 பெரிய ஆக்டர்ஸ் படம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்த்து இந்த மாதிரி சொதப்பிச்சுன்னு. பட் ஆனால் இந்த வாட்டி நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அப்பவும் பரவாயில்ல எக்ஸ்பெக்டேஷனோடய போகன்ற மாதிரி தான் இப்போ எக்ஸ்பெக்டேஷனோட உட்காந்தேன். அப்படி ஒரு குஸ்பம் மூமெண்ட். ஒரு கமல் ஃபேனாகவே இல்லாதவங்க கூட இந்த படத்தில் கமல் ஃபேன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது படம் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஒரு மாஸ் சீன்ஸ் வச்சு மாஸ் காமிச்சிட்டாரு. ஓவராலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. எல்லாருமே இப்போ இந்த வீக்கெண்ட் தியேட்டரில் செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இதில் பிடிக்கும். ரொம்ப வைலன்ஸ் சீன்ஸ் அந்த ரொம்ப முகசுலிக்கிற மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஓரளவு ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் இருக்குது, மற்றபடி நல்லா இருக்கும். ஆனால் கைதி படம் பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த படம் கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா ஒரு 10-15 minutes சீன்ஸ் அப்படி தான் வருது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் சூர்யா பண்ணுற இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த கைதி பார்த்தா தான் புரியும். அதனால சொன்னீங்க கொஞ்சம் போகிறவங்க கைதி படம் பார்த்துட்டு போங்க. இந்த படம் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 10 out of 9.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கான ரொம்பவே ஒரு ஒர்த்தான படம் அது. ஸோ இந்த படம் எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.